Hi friends, welcome to my channel. Ellarum eppadi irukinga? Innikku vandha new year first na wish solren. Ellarkum wish very very happy new year. Oruvela pathinga innikku sunday meet panniyaachu. Ena holiday naal late ave irundhu polaiyaachu. So innikku evening sunday meet panniten. Ellarum romba parapara vela paathukitte irupeenga. So naanum enoda work innikku start panniyaachu. Innikku 6 manikku irundhu call pottaachu. Friends, if a golden put a murchach, saying Ama Patina, how the secure punted the cover in a open eater gunner, cold in the Aliamaker cover, so the empty pana, Alita Ponta, Ina, Patina, holiday circle, another ladder garden's room. Kitchen Patina full and ID clean punny with church, so Kila Kola putti, but the one so time for 7:15 kita is cheap. So first of all, the weed according to me to come, so the weed in the light up in kit a mop. Actually, some are going to be left over. Sir, okay, new version of the palace. So, breakfast is going to be a good thing. So, let's see. Now, we have a full clean of the church. So, we have a patron, the javela, the jam. So, we have a full of the church. First, we have a little bit of the vegetable pulao padai pada parasala panna poren inga vandu pathina almost veg pulao vandu ready aayirukku inga vandu konjama butter potu adala oru anjaru mundri paruppu potu fry panniterken ena andha butter masala ku theviyana first base vandu ready pannidalam idu kudave nama oru moonu medium size onion vandu cut panni adaiye seithu nalla fry pannikalam idukku vandu oru naalu thakkali medium size thakkali cut panni vechirken so onion nalla vadangnadukku apparama thakkali seithukalam தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ வா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அது கூட தக்காளி சேர்த்திருக்கேன் தக்காளி வந்து 4 மீடியம் சைஸ் வந்து குட்டியான தக்காளி 4 எடுத்துக்கேன் சோ இதுவும் நல்லா வதங்கணும் फ्रेंड्स இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா நான் பேக்கேஜிங் சொல்லிட்டு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடிமேட் மசாலாவை நான் யூஸ் பண்றேன் சோ இது நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமா கரம் மசாலா சேக்கணும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன் சோ இது கொஞ்சம் கூல் ஆகட்டும் கூல் ஆனதுமே நம்ம இத ஒரு பியூரி மாதிரி பண்ணி எடுத்துறலாம் फ्रेंड्स இங்க பாருங்க வாவ்
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வெஜ் புலாவ். ஆக்சுவலாக க்ரீன் பீஸ் மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும், பட் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தது, அதனால் கேரட்டு பீன்ஸு பொட்டேட்டோ எல்லாமே போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இதில் காரம் எதுவுமே இருக்காது, பச்சை மிளகாவோட காரம் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ஸோ எங்கள் அம்மா இங்கே பன்னீர் பட்டர் மசாலாக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த அந்த பேஸ் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து பன்னீர் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2-3 seconds போட்டால் போதும். இங்கே வந்து பட்டர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு பேன் வச்சாச்சு. ஸோ இதில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வச்சு ஸோ அதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அப்படியே இந்த பட்டரில் கலந்து விட்டுலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. செஞ்சி பூண்டு வதங்கினோடையுமே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, ஸோ அதையும் சேர்த்துக்கோம். ஸோ இது கூடவே கொஞ்சம் தேவையான வாட்டர் ஆட் பண்ணி போகிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நல்லா ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த பச்சை வடை போகிறதுக்காக லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், வாட்டரெல்லாம் வடித்து வச்சாச்சு. ஸோ அந்த பன்னீர் வந்து 1 by 1 சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறாங்க. பொதுவாக நம்ம இந்த மாதிரி சைனீஸ் ரெசிபீஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ தக்காளி நம்ம அரைச்சதுனால கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இப்போது அந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சேர்ப்பீங்க இல்லையா, ரெட் சில்லி பவுடர் 1 spoon, கொரியாண்டர் பவுடர், அதாவது சிகப்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. ஸோ இதெல்லாமே சேர்த்திங்கனாலே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா பன்னீர் 1 by 1 சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹட்சன் பன்னீர் தான், 100 gram பேக்கெட்ஸில் விற்கிது. ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மசாலா நல்லா அதில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை இருக்கையா, காஞ்ச வெந்தயக்கீரை. ஸோ அதில் ரெண்டு நம்ம ரெண்டு கையிலையும் சென்டராக வச்சுட்டு நல்லா கசக்கி இந்த மாதிரி போட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க. அந்த வெந்தயக்கீரை போட்டிங்கனாலே அந்த டிஷ்ஷுக்கு ஒரு அழகாக ஒரு டேஸ்ட் வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக க்ரீம் விட்டிங்கன்னா நம்ம ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ என்கிட்ட இப்போது க்ரீம் இல்லை, நானும் இங்கே அருப்புக்கோட்டை ஃபுல்லாக விசாரித்து பார்த்துட்டேன், எங்கேயுமே வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல. எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஃபுட் ஐட்டம் வாங்குறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் மெயினாக வந்து பட்டரே போட்டுக்க போகிறேன். பட்டர் சேர்த்துட்டேன், அது நல்லா உருக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அந்த ஹீட்டில். ஸோ அது உருந்தோடையும் அப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மைல்டான வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ நீ பார்த்திங்களா பன்னீர் உடையவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டா. நம்ம புலாவ் பார்த்தலாம். பார்த்திங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு, நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதில் காரமே இல்லை. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், நீங்கள் 1 year பேபிலேருந்து இது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வெறும் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ வெஜிடபிள்ஸ் தான் போட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய டிஷ்ஷஸ். ஆக்சுவலாக கோபி 65 பண்ணலான்ட்ருந்தேன். ஸோ கீழே வேறு அம்மா செம்மா குக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, சாம்பார், பால் பாயசம் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் இருக்குன்ட்டு நான் பண்ணலை. குலோப் ஜாமுன், நம்மளோட வெஜ் புலாவ் அலாங் வித் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இதுதான் என்னோடய நியூ இயர் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு போகிறேன், போட்டு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நைட் ஆகிடுச்சு. சாரி, ஈவினிங் வ்ளாக் எதுவும் எடுக்கலை, எனக்கு செம்ம டயர்ட் இன்றைக்கி என்னன்னு தெரியல. நம்ம நார்மல் குக்கிங் தான், நம்ம டெய்லி குக்கிங் க்ளீனிங் தான் பண்ணுறோம். என்னவோ அந்த ஃபெஸ்டிவல் டே வந்தாலே என்னன்னு தெரியல, ரொம்ப ஹெவியான ஒர்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஈவினிங்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு.
ஸோ குழந்தை இவரை வீட்டுக்கு ஸோ ஒரே ட்ரபுள். என்னம்மா என்ன வைக்க? ஸோ அக்ஷிதா குட்டி தூங்கியாச்சு, ஸோ இவன் தான் இன்னும் தூங்கலை. நான் சரி பாத்திரம்லாம் மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப இந்த வைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஈவினிங் ரொம்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், கிளீனிங் வந்துட்டு மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன்னா சரி ஓகே, வருஷத்தோட முதல் நாளே எதுக்கு நம்ம லேசியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ட்ரஸ்ட் மீ, நம்ம வெஷல்ஸ் மட்டும் தான் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துடலாம், மார்னிங் எழுந்து கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு அப்படியே எனக்கே ஒரு எனர்ஜி வந்துருச்சு. ஸோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் கிச்சன் இது அடுப்பு இன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர டேமேஜ் இருந்தது. ஏன்னால் வந்து ஜாமுன் பண்ணது இந்த இதெல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஆயிலியாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிஸ்டர் மசில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுப்பையும் ஃபுல்லாக தொடச்சாச்சு. ஸோ இந்த மார்னிங் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இங்கே வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் கொஞ்சம் மிச்சாயிடுச்சு. ஸோ மார்னிங் இது அவ்வளோதான், திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் வெளியில் இது பண்ணிக்கலாம், டிஸ்போஸ் பண்ணிக்கலாம்னு வச்சாச்சு. அவ்வளோதாங்க, இப்படி தான் இருக்குது கிச்சன் பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நியூ இயரெல்லாம் எப்படி போச்சுன்னு எனக்கு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் வனிதா இங்கிலீஷ், பாய்.